இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு வேர்க்கடலை மசாலா பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 1/4 kg கருணைக்கிழங்கு. இது நம்ம சரியாக சமைக்கலைன்னா தொண்டெல்லாம் வந்து ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு நமச்சல் எடுக்கும், நாக்கெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும், குத்துற மாதிரி. அதனால் இது வந்து நல்லா சமைக்கணும். பட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இது வந்து பைல்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கிழங்கு வகை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு வெயிட் வந்து குறையும். இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த கிழங்குல. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணினேன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஒரு 2 கொதி வர வரைக்கும் நான் வேக வச்சுட்டேன். ரொம்ப வேகலை, சும்மா வந்து ஒரு 2 கொதி மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணும் போது அந்த குத்தல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் புளி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ எப்படியும் நம்ம வந்து இந்த மசாலாக்குள்ள புளி போடுறோம். ஆனால் இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை. கருணைக்கிழங்கு 1/4 kg, வேர்க்கடலை ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அது புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் தேவைக்கேற்ப, தனியாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம், சீரகமும் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். இது பொரியட்டும். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இதை வந்து வதக்கிட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல பூண்டு போடுறது ஒரு நல்ல கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் போடுறது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன், சும்மா வாசனைக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா மசாலா கறிக்காத படிக்கு. இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் தக்காளி வேகட்டும். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருணைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இதெல்லாம் நம்ம வேர்க்கடலை போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருணைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வேர்க்கடலை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடி இருக்கும். கொஞ்சம் கலக்கி விடலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் போகிறோம். ஏன்னா புளி தண்ணியே நிறையா இருக்குது. இப்போ இது நல்லா வேகட்டும், ஒரு 10 minutes வேகட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து தண்ணி வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும். வரும் கருணைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வேர்க்கடலையும் போட்டிருக்கோம், அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கருணைக்கிழங்கு வேர்க்கடலை மசாலா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.